கூட்டுறவு வங்கிகளில் 5 பவுனுக்கு கீழ் உள்ள நகைக்கடன் விரைவில் தள்ளுபடி. அமைச்சர் ஐ பெரியசாமி மதுரையில் தெரிவித்துள்ளார். வாங்க இந்த நியூஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். யார் யாருக்கு தள்ளுபடி, எவ்வளவு தள்ளுபடி? கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வைத்துள்ள 5 பவுனுக்கு கீழ் உள்ள நகைக்கடன்களை விரைவில் தள்ளுபடி செய்யப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி கூறினார். ஆய்வுக்கூட்டம் மதுரை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பருவத்தில் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குதல் மற்றும் உர விநியோகம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி கூறியதாவது, தமிழகத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக விவசாயிகளை புதிய உறுப்பினர்களாக சேர்த்திடவும் கடன்கள் வழங்கவும் ₹11,500 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நகைக்கடன் கொரோனா காலகட்டத்திலும் விவசாயிகளுக்கு அரசின் திட்டங்கள் முழுமையாக சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களின் விளைபொருட்கள் சேதமடைந்தால் கலெக்டரிடம் சேதம் குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும். கூட்டுறவு சங்கங்களில் வைத்திருக்கின்ற 5 பவுனுக்கு மிகாமல் உள்ள கடனை தள்ளுபடி செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர் கூறியிருந்தார். அதற்கான உத்தரவு விரைவில் பிறப்பிக்கப்பட்டு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் அல்லாதவர்களுக்கு தள்ளுபடி வழங்கியிருப்பதாக நிறைய புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அது தொடர்பாக ஆய்வு செய்து தவறு நடந்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அவர் பேசினார். எனவே 5 பவுனுக்கு கீழே உள்ள நகைக்கடன் வைத்திருப்பவர்களுக்கு மிக விரைவில் நகைக்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் ரத்து அறிவிப்பு வரும். இதே போன்ற செய்திகளை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.